சென்னை மன்னடி தம்புசெட்டி தெருவில் உள்ள சேவியர் பிரிட்டோ அவர்களின் அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக வருமானவரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, தற்போது எதுவும் ஆவணங்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா? இந்த சோதனையானது எவ்வளவு நேரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணியா. நடிகர் விஜயின் உறவினரும் அதே போன்று மாஸ்டர் படத்தின் திரைப்பட தயாரிப்பாளருமான சேவியர் பிரிட்டோ அவர்களுடைய அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனையானது முழுக்க முழுக்க வரி ஏய்ப்பு செய்ததன் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. சென்னை மன்னடியில் இருக்கக்கூடிய கெர்ரி இண்டேவ் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். கடந்த 3 நாட்களாகவே நாடு முழுவதும் இந்த பிரபல செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள், அதே போன்று செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனையானது சீன நாட்டு செல்போனாக இருக்கக்கூடிய ஜியோமி, அதே போன்று ஃபாக்ஸ்கான், ஓப்போ உள்ளிட்ட செல்போன்களில் முறைகேடு நடந்ததாக, அதாவது வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த தகவல் அடிப்படையில் நாடு முழுவதும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இடத்தில் செல்போன் உதிரி பாகங்கள் மட்டுமல்லாமல் கணினி உதிரி பாகங்களும், அதே போன்று ரா மெட்டீரியல் உள்ளிட்ட உதிரி பாகங்களும் இந்த இடத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது. இவருடைய, அதாவது சேவியர் பிரிட்டோ இவருடைய அலுவலகம் செல்போன் நிறுவனங்களின் உதிரி பாகங்களில் இவருடைய அலுவலகமும் ஈடுபட்டிருந்த காரணத்திற்காக இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். நேற்று இரவு அவருடைய அடையாறில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சோதனையானது நிறைவடைந்திருக்கிறது. அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்களும், அதே போன்று ஹார்ட் டிஸ்க், கணினி போன்ற உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்களும், அதே போன்று டிஜிட்டல் வடிவிலான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆவணங்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது அதிகப்படியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மூன்றாவது நாளாக அவருடைய அலுவலகத்தில், அதே போன்று மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலும் இந்த சோதனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்கள் இந்த சோதனையானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் இந்த சோதனை நடைபெற்று வருகிற சூழ்நிலையில் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அவரிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பல கோடி ரூபாய் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த ஆவணங்களில் முக்கியமான தகவல்கள் இருக்கின்றது எனவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக மன்னடி இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம், அதே போன்று மயிலாப்பூர் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் நடைபெற்று வரும் காரணத்தினால் சோதனை முடிவில் எவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அதே போன்று சீன நாட்டு நிறுவனத்திலிருந்து எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் இந்த செல்போன் மூலமாக, அதே போன்று உதிரி பாகங்களுடைய நிறுவனங்கள் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருமையா விவரங்களுக்கு நன்றி முத்து.